Hello friends, welcome to my channel. Hello, repeat king of friends. Nala kingla. Good morning with coffee friends. Ungla coffee kudichitingla. Ipo namba vlog la morning routine la column porla. First column porradhukaga vaasala kooti sutham pannittu thanni telichirka thanni telichittu mop potu nalla clean ah thuvachittu adukapram column porno. இன்னைக்கு double line column போடலாம்னு இருக்கேன் இன்னைக்கு மண்டேங்கிறதுனால சிம்பிளா ஒரு ஒயிட் column போட்டுட்டு வாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும் சீக்கிரமா காலம் போட்டு முடிச்சிட்டு காலையில டிபன் ஏதாவது பண்ணிட்டு பாப்பா காலேஜுக்கு போறா அவளுக்கு டிபன் பாக்ஸ்ல ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் இன்னைக்கு என்ன தயிர் சாதம் பண்ணலாம்னு இருக்கேன் சிம்பிளா தயிர் சாதம் தாளிச்சிட்டு அதல கொஞ்சமா கிரேப்ஸ் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் மாதுளம்பழம் இருந்தா ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட கிரேப்ஸ் தான் இருக்கு சோ கிரேப்ஸ் மட்டும் ஆட் பண்ணி போறேன் அடுத்து மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு பூ போட்டுட்டு அப்புறம் வாசப்படி வேலை முடிஞ்சது அடுத்தது சமைக்க ஆரம்பிச்சிடலாம் நான் முருங்கைக்கீரை ரொம்ப இளங்கீரையாக கிடச்சிது ஸோ இளங்கீரையாக இருந்தால் நம்ம அடை பண்ணுறதுக்காக ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரையில் நெய் சாதம் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம கீரை இளங்கீரையாக கிடச்சதுனால ராகி மாவு சேர்த்துட்டு முருங்கைக்கீரை அடை பண்ணலான்ட்ருக்கேன் முருங்கைக்கீரை கூட்டு துவரம் பருப்பு சேர்த்துட்டு முருங்கைக்கீரை கூட்டு செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ முருங்கைக்கீரை கூட்டுக்கு தேங்காய் சேர்க்கணும் வரமிளகாய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ சின்ன வெங்காயம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு தேங்காய் துருவ வேண்டியிருந்தது எங்கள் வீட்டுக்காரர் அவரே திருவி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லி திருவிட்டுருக்காரு ஸோ தேங்காய் பூ ரெடி ஆனதுக்கப்புறமா அடுப்பத்தை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கடலப்பருப்பு பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க பச்சை மிளகாயை அதில் சேர்த்துருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட நம்ம தேங்காய் சேர்க்கணும் தேங்காய் பூ துருவி வச்சுருக்கோம் இல்லையா அதில் கொஞ்சம் எடுத்து இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் தேங்காய் பூவை நம்ம முருங்கைக்கீரை கூட்டு பண்ணுறோம் இல்லையா அதுக்காக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ முருங்கைக்கீரையை நல்லா அலசி க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதோடு நம்ம ராகி மாவு சேர்த்துட்டு மாவு நல்லா பிசைஞ்சு இது ரொம்ப நேரம் மாவு ஊற வைக்க தேவையில்லை இப்போ மாவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு தண்ணி தெளிச்சு விட்டு பிசைஞ்சிக்கலாம் நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் தளர பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வரணும் ஆனால் மாவு தளர இருந்தால் தான் அடை தட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு ஒருத்தர் இந்த கேலண்டர் இப்போ திக்கான கேலண்டர் பேப்பரில் தட்டுவாங்க ஆனால் நான் வந்து துணி தான் பெஸ்ட்டு துணி தான் எனக்கு பிடிக்கும் துணியில் வந்து மாவு தட்டும்போது தேவையான அளவு தண்ணி தொட்டு தட்டிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு மாவு திக்காக வேணும்னா திக்காக போட்டுக்கலாம் இல்லை ரொம்ப மெல்லிசாக வேணும்னாலும் நம்ம மெல்லிசாக போட்டுக்கலாம் இப்போ மாவு உருட்டி வச்சாச்சு உருட்டினதுக்கப்புறமா இப்போ அடைக்காக எப்படி இந்த மாவு தட்டி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தண்ணி தொட்டிருக்கேன் எண்ணெய்லாம் தேவைப்படாது எண்ணெய் தொட்டு செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் பட் ஹெல்த் கான்சியஸாக இருக்கவங்க எண்ணெயை அவாய்ட் பண்ணிவிட்டு தண்ணி தொட்டு இந்த மாதிரி தட்டி தேவையான சைஸ் ரெடி பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தோசைக்கல் எண்ணெய் தடவி நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த அடையை வந்து துணியோடையே அப்படியே போட்டுட்டு துணி மட்டும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மெத்தடில் அடை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் எண்ணெய் போட்டால் தான் டேஸ்ட் வரும் எண்ணெய் போடலைன்னா டேஸ்ட் வராது ஸோ எண்ணெய் கொஞ்சம் போடணும் ஹெல்த் கான்சியஸாக இருக்கணும்னு நம்ம நினச்சோம்னா
இல்லை சுகர் பேஷண்ட் யாராக இருந்தோம்னா ஒரு ரவுண்டு வாக்கிங் போகிறத தவிர வேறு வழி இல்லை. இது எண்ணெய் இல்லாமலாம் சாப்பிட முடியாது. இப்போ பாருங்கள் ராகி எடை ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கே. ரொம்ப சாப்பிடணும் போல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நான் இந்த ராகி எடை பண்ணும்போது இது பண்ணிவிட்டு அப்புறமா கீ ரைஸ் பண்ணணும் முருங்கைக்கீரையில். எங்கள் வீட்டுக்காரர் ஆன்லைனில் தியேட்டருக்கு படம் பார்க்கறதுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சீக்கிரம் சீக்கிரமாக இந்த வேலையை முடிச்சுட்டு நான் தயாராக போகிறேன். அதனால் இன்றைக்கி நான் சிம்பிளாக தான் சமையல் பண்ணியிருக்கேன். பண்ண போகிறதில்ல இந்த ராகி எடை, முருங்கைக்கீரை நெய் சாதம், முருங்கைக்கீரை கூட்டு, கொஞ்சம் ரைஸ் வச்சுட்டு தியேட்டருக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறமா நைட்டு சாப்பாட்டுக்கு ரசம் மட்டும் வச்சுட்டு அப்பளம் பொரிச்சுக்க போகிறேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வாணலியை வச்சுட்டு ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. நான் நெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் அலசி வச்சுருக்கிற இளங்கீரையை முருங்கைக்கீரையாக பார்த்து அதில் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை நம்ம தாளிக்கிறதுக்கு போட்டோம்னா படப்படன்னு நல்லா பொரிஞ்சு கிறிஸ்பி ஆகுது இல்லைங்களா. இப்படி தொட்டோம்னாலே இப்படி க்ரஷ் பண்ணாலே அப்படி உடஞ்சிரும். அந்த பதம் வர வரைக்கும் நம்ம வணக்கணும். நல்ல கீரை எண்ணெயில் பொரிஞ்சதும் கொஞ்ச நேரம் கீரையை மூடி வச்சிட்டோம்னா அந்த சூட்டுலேயே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பொரிஞ்சிடும் கீரை. அதுக்கப்புறம் நம்ம நல்ல சாதம் வடித்து வச்சுட்டு ஆற வச்சுட்டு உதுத்துக்கணும். அந்த சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே உப்பையும் சர்க்கரையும் போட்டுக்கணும். போட்டுட்டு ரொம்ப அடுப்பு சூடாக இருந்தால் சர்க்கரை கேரமலைஸ் ஆகிடும், டேஸ்ட்டை கெடுத்துடும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா அதில் சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எங்கள் அம்மா சாதத்தில் இந்த நெய் காய்ச்சும் போதே எண்ணெயை உருக்கிட்டு வெண்ணெய் நல்லா உருகி வந்து அது நெய்யாக மாறும்போது முருங்கைக்கீரையை போடுவாங்க. அதில் முருங்கைக்கீரை நல்லா பொரிச்சதுக்கப்புறம் அதில் ஒரு பிஞ்சு சால்ட்டும் கொஞ்சம் சுகரும் அதில் ஆட் பண்ணுவாங்க. நல்ல மணம் கமகமாக நல்ல மணமுள்ள நெய் கிடைக்கும். அப்புறமா அந்த நெய் வடித்ததுக்கப்புறம் அடியில் இருக்கிற இந்த முருங்கைக்கீரை பொரிஞ்சிருக்கு இல்லைங்களா, நல்லா கிறிஸ்பியாக அதில் சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் சர்வ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சமாக சுகர் சேர்த்திக்கிறேன். எங்கள் அம்மா வந்து அது எண்ணெயிலே போடுவாங்க, ஆனால் நான் அப்படி எண்ணெயில் போட்டால் கிறிஸ்பி ஆகிடுது, எனக்கு அது சரியாக வரமாட்டேங்குது. இப்போ மாடியில் போயிட்டு மரத்தில் சம்பா ஃப்ளவர்ஸ் நிறைய பூத்திருக்கு, அந்த பூக்களை பறித்து எடுத்துகிட்டு வரலாம். எனக்கு மரம் செடி கொடியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். இந்த பூ ரொம்ப வாசமாக இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், கோல்டு கலரில் இருக்கும் இந்த பூ. இந்த பூவோட விலை கூட அதிகம், ஒரு பூ 5 ரூபாய் கூட சொல்லுவாங்க ஆஃப் சீசனில். எவ்வளோ பூ பறிச்சிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா, ஃப்ரெஷ்ஷான பூ சூப்பராக இருக்குல்ல. கடுகு போட்டு பொரிய விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ஜீரகம் சேர்த்திக்கலாம். ஜீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி சேர்த்து வணக்கணும்.
கூட்டு இந்த முருங்கைக்கீரை கூட்டுக்கு வரமிளகாய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். வரமிளகாய் போட்டுட்டு வரமிளகாய் நல்லா செவந்ததுக்கப்புறமா தக்காளி போட்டிருக்கோம். தக்காளி போட்டு தக்காளியை நல்லா எண்ணெயிலேயே வணக்கி விட்டுறோம். தக்காளி எண்ணெயிலேயே நல்லா வேகட்டும். அப்படி இருக்கும்போது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கும்போது தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா உண்டுனே போடுங்க. கம்மியாக தான் போடணும், ஒன்று தான் போடணும், ரெண்டு தான் போடணும்னு கணக்கு ஒன்றும் இல்லை, நாலு கூட போடலாம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா கீரை சேர்த்திக்கணும். கீரை வந்து எண்ணெயிலே வணக்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாம்பாரில் கீரை போடுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை கூட்டாக பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த வெங்காயம் தக்காளியோடையே அந்த கீரையை போட்டு அந்த எண்ணெயிலேயே அந்த கீரையை ஒரு வணக்கம் வணக்கி எடுத்துகிட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கீரை வந்து அப்படி நம்ம வணக்காமல் செஞ்சோம்னா சப்புன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும். இதில் மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் எதுவுமே நான் சேர்க்கலை. அடுத்தது இதோட பருப்பு இந்த கீரையை ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுட்டு கீரை ஒரு 5 நிமிஷத்தில் வெந்ததுக்கப்புறமா அதில் பருப்பு சேர்த்திக்கலாம். பருப்பு சேர்த்துனா கையோடு நம்ம துருவி வச்ச தேங்காயையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அப்புறம் அடுப்பை அமைச்சிடலாம். அவ்வளோதான் ரெடி. அடுத்தது இப்போ நம்ம படத்துக்கு ரெடியாக பருப்பு நல்லா மைய வேக தேவையில்லை, கொஞ்சம் தர்க்கி தர்க்கியாக இருந்தால் கூட போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான முருங்கைக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீரை நல்லா வேகட்டும். கீரை வெந்துச்சு. கீரை வெந்ததுக்கப்புறமா இதில் பருப்பையும் தேங்காயையும் சேர்த்துக்கலாம்.